ஒரு வருடத்திற்கு பிறகு. சிவா கிளாஸ்ல இருக்குன்னு சொன்னவனே, ஆனா சிவா இப்ப வரவே இல்ல. என்ன இவா நம்ம நெக்க பண்ணி சுத்திட்டு இருக்கா? சரி வா அனிதா, நம்ம போலாம். ஹரிணி, என்ன சிவா கிளாஸுக்கே வரல, ஏன் இப்போ மாறிட்ட போய் சொன்ன? என்ன பிரீத்தி, இந்த ஹரிணியை பத்தி உனக்கு தெரியாதா? எப்ப எதை சொன்னோ அதை அப்ப சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹரிணி எப்ப வரும் எதுக்கு வரும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்தை எல்லாத்துக்கும் கரெக்டா வருவேன். இந்த டயலாக நீ ஏன் தான் சொன்னு எனக்கு இப்போ சத்தியமா புரியவே இல்லை. இருமா கண்ணே, இரு வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் நான் சொன்னது என்னன்னு உனக்கே தெரியும். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு ஹரிணி, நீ எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டீங்களா? ஐயோ, அசைன்மெண்ட் இருக்குதுலே, இப்போ தான் ஞாபகம் வருது. ஹரிணி, நீ எழுதிட்டியா? நான் எந்த காலத்தை எழுதியிருக்கேன். என்னை யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு சார், தான் நான் போயிட்டு வந்துடுறேன் சார், வெயிட் பண்ணுங்க சார். சரி, எப்படி எஸ்கேப் ஆகிறா பார். பிரீத்தியா, நானும் வரேன் நானும் வரேன். பசங்க எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க பார். ஐயா வணக்கம். ஐயா, யார் அது? நம்ம பண்ண சூர்யா. என்ன சூர்யா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன்டா சாருக்கிட்ட எப்படி பேசுற? ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா சாப்பிடலாம் தான் போனேன், அதுக்குள்ள ஒரு மஞ்சள் கலர் பூ உடம்பு வந்துச்சு. டேய் சூர்யா, அவர் உன்னதான்டா சொல்றாரு. தெரியண்டா, ரொம்ப நேருடா. ஐயா தடங்களுக்கு வருந்துகிறோம், நீங்கள் போய் சாப்பிட்டு வாருங்கள் ஐயா. சரி சரி, நான் கிளம்புறேன். எங்கடா பூமாரிய காணோம்? எங்க நீ கேட்கலயே நினைச்சண்டா. ஐயா சிவா, என்னடா பூமாரி கீழே விழுந்து கத்துற மாதிரி இருக்கு,